வெல்கம் பேக் டு ஆர் சேனல் லிட்டில் கிங்ஸ் ஐரிஷ் பட்டன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே கிறிஸ்பியான ரொம்ப ரொம்ப அருமையான அரிசி மாவை வச்சு ஒரு கார துக்கடா தான் செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படி செய்யலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மல் பவுல் கூட எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில். இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, அண்ட் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது வரமிளகாயை நல்லா வறுத்து மிக்சி ஜாரில் அரைச்சிது, அண்ட் ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன், அண்ட் கொஞ்சம் போல் கருவேப்பிள்ளையை பொடிசா நறுக்கி அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போது ஃபைனலாக இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய குக்கிங் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நார்மலாக இடியாப்பத்துக்கெலாம் அரைச்சி வைப்போம்ல அந்த அரிசி மாவு தான். இங்கே பச்சை அரிசி மாவு எந்த மாவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது தண்ணியில் நல்லா வேகும்போது பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணிங்கிறது தான் கரெக்டான பதம். ஸோ அது நல்லா தண்ணி அப்சர்வ் ஆகி இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க, ஒரு மூடி போட்டு. இப்போ அந்த சூட்டிலையும் நல்லா அது வேகட்டும். ஸோ இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த மாவை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போது வேறொரு பிளேட்டுக்கு இந்த மாவை எல்லாத்தையுமே நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ இது நல்லா வந்து சூடு எல்லாமே ஆறணும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் தான் இதை நம்ம பிசைய போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா இது போல் பிசைஞ்சு கொடுங்க. நல்லா இது நம்ம பிசைய பிசைய பார்த்து வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். ஸோ பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அரிசி மாவு மாதிரியே இருக்காது. இது நம்ம ஃபஸ்ட்டு போட்டப்போ அரிசி மாவு மாதிரி எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா வந்து சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நான் அந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்ததை குட்டி குட்டியாக நம்ம சப்பாத்தி ஷேப்புக்கு வந்து திரட்டி எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் பெரிய ரவுண்ட் ஷேப்புக்கு நல்ல பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ஒரு சப்பாத்தி கல்லலையோ இல்லை நார்மல் வந்து ஒரு தரையிலையோ நல்லா சுத்தமான தரையிலையோ நல்லா சப்பாத்தி மாதிரி விரித்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் இதை நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு சின்ன கத்தி வச்சோ இல்லைன்னா ஒரு பீஸா கட்டர் வச்சோ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நார்மலாக ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குக்கி கட்டர் இருந்ததுன்னா அதை வச்சு கூட குட்டி குட்டியாக பிஸ்கட் ஷேப்புக்கு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இது பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எல்லாத்தையும் ஒரே பிளேட்டில் அப்படியே தான் போட்டு வச்சுருக்கேன். இது ஒன்றுக்கு ஒன்று இது வந்து ஒட்டாது. ஸோ இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம் இது எல்லாத்தையுமே. ஸோ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். அப்படியே நீங்கள் ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. நம்ம எண்ணெயில் போடும்போது அது நல்லா அழகாக பொரிஞ்சு தனித்தனியாக செப்பரேட்டிவாக வந்துடும். ஸோ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது போல் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு மாதிரி பபுள்ஸ் மாதிரி எண்ணெய் நல்லா பொங்கி வரும். அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், ஏன்னா வெளியே எல்லாமே வந்து நல்லா வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வந்து சரியாக வேகாது. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நான் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன் அடுப்பை எண்ணெய் சூடானதுக்கப்புறமா. இப்போ இது நல்லா புரிஞ்சிருச்சு. இது எப்படி வெந்திருக்கும் அப்படின்னு தெரியும்னா நம்ம எண்ணெயில் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நுரம் மாதிரி பொங்கி வரும். ஸோ அது நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சலசலப்பு எல்லாமே அடங்கிடும். ஸோ இது மாதிரி நல்லா அடங்கிடும். ஸோ இது இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து நல்லா வெந்துட்டு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் தனியாக செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அதையும் கீழே போட்டு நீங்கள் அதில் மேலே எடுத்து வச்சுருக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ நார்மலாக தான் நான் இன்றைக்கி மாற்றிருக்கேன், இன்னும் டிஷ்யூ பேப்பரில் வைக்கல. இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மெலிசாக தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணும் இன்னும் எக்ஸ்ட்ரா காரம் வேணுன்னா மேலே நீங்கள் மிளகாய் தூள் அன்னைக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற பேட்சஸையும் நான் இதே மாதிரியே போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுடைய அருமையான காரத்துக்கடை ரெடி ஆகிடுச்சு.
மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.